ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு புதினா சாதம், அதாவது புதினா பிரியாணின்னு கூட சொல்லலாம், சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். டெய்லி நீங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்து சாப்பிடுவீங்க. ஒரு முறை இந்த மாதிரி செய்து பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் கூட சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது இந்த புதினா ரைஸுக்கு வந்து தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். புதினா சாதத்துக்கு நல்ல ஒரு கைப்பிடி புதினா இலைகள், ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துரும், அதனால் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புதினா இலையை போட்டுக்கோங்க. இது பாருங்க, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம், ஒரே ஒரு கால் கை தான், சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர், இந்த புளிப்புக்கு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா நீங்கள் லெமன், ஒரு லெமன் கட் பண்ணிங்க. எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாதி போடுங்க, இல்லைன்னா ஒன்று போட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிர் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து போட்டுட்டு, நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கூட நீங்கள் வந்து இஞ்சி ஒரு துண்டு சைஸ் போட்டுக்கோங்க, ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் போட்டுக்கோங்க. நான் தனியாக பேஸ்ட்டாக போட போகிறேன், அதனால் இதில் போட்டு நான் அரைக்க போகிறதில்ல. உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா குறகுறப்பாக அரைச்சின்னு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும். இப்போ புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் குக்கர் தான் வச்சுருக்கேன், குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ரைஸ் எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணால் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம். நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குக்கர் வச்சாச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களுக்கு நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி காயட்டும், கொஞ்சம் தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இது பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய், அந்த வாசனைக்கு ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிரியாணி இலை, ரெண்டு துண்டு பட்டை, இந்த வாசனை பொருள்லாம் போட்டுக்கலாம். அன்னாச்சிப்பூ, மராட்டி முட்டு, அடுத்தது நாலு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயம், நான் வந்து செய்யும் பொழுதே பொருள் என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன். இந்த சைடில் எனக்கு வைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால் நான் செய்யும் பொழுதே நான் என்னென்ன போடுறேன்னு ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா சூப்பராக ஒரு கண்ணாடி பதத்துக்கும் அடுத்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது போதும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா. உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தது, பச்சை பட்டாணி இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேறு காய் எதுவும் போட வேண்டாம், உருளைக்கிழங்கு போடுங்க. அப்படின்னா பட்டாணி இல்லை ட்ரை பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருந்தால் கூட நைட்டு ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் போட்டுடலாம். ரெண்டு தக்காளி அதையும் போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கேன். நான் வந்து ஒரு நாலு பேருக்கு இப்போ செய்கிறேன், நீங்கள் அளவு மட்டும் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா இலை, அந்த விழுது, இந்த மசாலாலாம் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா மட்டும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
நம்ம அரைக்கும் போது இந்த விழுது அரைச்சேன் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரிசி போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம அந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம், இது கூடயே போட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள், வாசனை நல்லா மனமாக இருக்குது. எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இதையே செய்கிறோம், இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அரிசியை. தயிர் இல்லைன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த புளிப்புக்கு. நான் அரைக்கும் போதே கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஊற்றிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பதம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுடலாம். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசினா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அதே மாதிரி விசில் வந்து 2 விசில் விட்டாலே போதும். இப்போ நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1 கிளாஸ்க்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ விசில் வந்து நான் ஒரு சாப்பாட்டு அரிசின்றதுனால 3 விசில் விட்டுக்கிறேன். நீங்கள் பாஸ்மதினா 1:5 தண்ணி ஒரு 2 விசில் விட்டாலே சீக்கிரம் வெந்துடும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மூடியை போட்டுருக்குறேன், குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுறேன். நான் ஒரு 3 விசில் விட்டு நான் இறக்கிக்குவேன், இது சாப்பாட்டு அரிசின்றதுனால 3 விசில். நீங்கள் உங்கள் அரிசி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு இறக்கிக்கோங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி சீக்கிரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு தாளிச்சு விட்டுடலாம். அப்படியே குக்கர்லேயே போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். டக்குன்னு எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டு கட்டி எடுத்துன்னு போயிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடு அளவுலேயே நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ வந்து விசில் வரட்டும், இது ஒரு 3 விசில் வச்சுருக்கேன் நான். விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. வா, சூப்பராக வந்திருக்கு, பாருங்கள் பாருங்கள், அட்டகாசமாக வந்திருக்கு. சாதம் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பரட்டி விட்டுக்கலாம், உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், அருமையாக பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப மனமாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக புதினா ரைஸு, புதினா ரைஸுன்னு சொல்லலாம், புதினா பிரியாணின்னு சொல்லலாம், அதே சுவையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். நான் என்ன அளவு சொன்னனோ அந்த அளவுலேயே நீங்களும் செய்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அட்டகாசமான புதினா ரைஸு, இதுக்கு வந்து தயிர் ரைத்தா, ஆனியன் தயிர் ரைத்தா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். புதினா சாதம் சூப்பராக வாசனையாக அருமையாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும், நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.